அத்தாவை தேடுவார் எங்க தந்தையை காணமேன்னு சொல்லி. அப்போ அல்லாட்ட கேட்பார் எங்க அத்தாவை காணமேன்னு சொல்லி. அவர் கீழே இருக்கிறாருப்பா, உனக்காண்டி அவர் அந்தஸ்தை உயர்த்துறோம். இதாங்க உறவுங்கிறது. நீங்க தாய் தந்தையர் சண்டை போட்டாலும் உலகத்துல மறுமையில எல்லாம் ஒன்னாக்கிடுவோங்கிற அல்ஹக்னா பிஹிம், சந்ததிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோங்கிறான். அப்ப எதுக்காக இந்த உலகத்துல இதை புரியாம நாம சண்டை போடணும்? சின்ன சின்ன விவகாரங்களுக்காக நாம ஏன் சண்டை போடணும்? எல்லாருமே நம்ம சொர்க்கத்துல ஒன்றாக இருப்போம். இதை மனுஷன் நினைச்சான்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையும் உலகத்துல வராது. அதனால அருமையானவர்களே, நாம நம்முடைய அகலாக்குகள் எல்லோருடன் பழகக்கூடிய இந்த முறைகள் இருக்கு இல்லையா, அந்த முறைகளை மாற்றினாலே எத்தனையோ விஷயங்களை மாற்றம் வந்துடும். ஏன்னா அதுதான் அடிப்படை. எல்லா வணக்கங்களுமே மனிதனுக்குள் நல்ல குணத்தை ஏற்படுத்தணும் என்பதுதான் அடிப்படை. அந்த வகையில் யாரை பற்றியும் புறமோ யாருடைய குறையையும் பேசாதீர்கள். நாம் பெரிய அவுளியாக வயரலாம். அடுத்தவங்களுடைய குறையை பேசாமல் இருந்தாலே அவுளியாக வயரலாம். அடுத்தவர்களை இழிவாக கருதுபவர்கள் அடுத்தவர்களை குறை பேசக்கூடியவர்களை குர்ஆன் சபிக்குது. வயிலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, பிறரை இழிவாக கருதக்கூடியவன் பிறரை குறை பேசக்கூடியவர்களுக்கு நரகம்தான். வயிலுங்கிறது ஒரு நரகத்துக்கு பேரான். அவள் அடுத்தவனை இழிவா நினைக்கிறவன், அடுத்தவனை குறை பேசுறவன். அவள் அடுத்தவர்களுடைய குறை, அடுத்தவர்களை இழிவா கருதவே கூடாது. சூரா ஹுஜராத்துங்கிற ஒரு சூரா இருக்குது. அந்த சூரா முழுக்க சமூக ஒழுக்கத்தை தான் கற்றுத்தருது. யாரும் யாரையும் சிறுமையாக நினைக்காது. லா யஸ்கர் கௌமன் மின் கௌமின், அந்த ஆயத்தில் ஆண்களை பார்த்து தனியாக சொல்லுவான், பெண்களை பார்த்து தனியாக சொல்லுவான். எந்த ஆண்களுடைய கூட்டமும் மற்ற ஆண்களை இழிவாக நினைக்காதீங்க, எந்த பெண்களும் மற்ற பெண்களை இழிவாக நினைக்காதீங்க, யாரும் அடுத்தவரை பட்ட பெயர் கூப்பிட்டு அழைக்காதீங்க. ஊர சமூக ஒழுக்கத்தை தான் சொல்லும். இப்போ நம்முடைய இந்த அகலாக்க என்ன, நம்ம நாலு பேர் கூடினாலே என்னங்க பேசுகிறோம், அடுத்தவருடைய குறையை தான் பேசுகிறோம். நல்ல விஷயங்களே நம்ம பேசிட்டு இருக்கோம். அது டீ கடையானாலும் சரிதான், திருமண வீடானாலும் சரிதான், ஜனாதாவுக்கு போனாலும் சரிதான், பொது இடங்களில் கூடி உட்கார்ந்தாலும் சரிதான், நாம் குறைகளை தான் பேசுகிறோமே தவிர அடுத்தவனுடைய குறையை பேசுவது தான் ஆகப்பெரிய குறை. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அடுத்தவனுடைய புறம் பேசுறது குர்ஆனில் வந்து செத்த மையத்தனுடைய மாமிசத்தை தின்பவர்கள், சதையை சாப்பிட்றவங்கன்னு நல்லா சொல்கிறான். பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறம் குறித்து கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறான், ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ரமதானுடைய மாதம் ரெண்டு பெண்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடோடி வந்து சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம், இந்த ரெண்டு பெண்கள் நோன்பு வச்சுருக்கிறாங்க, திடீர்னு மயக்கமுற்று மூத்தாயிருவாங்களோன்னு தெரியுது, நீங்கள் வாங்க அப்படின்னு பதறார். நபி ஸல்லல்லாஹு அழட்டிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வரார், யாரை சொல்லலாம், அந்த பெண்கள் நிலமை மோசமாக இருக்குது, விட்டால் மூத்தாயிருவாங்க வாங்க. நபி ஸல்லல்லாஹு அழட்டிக்கலை, அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. மூணாவது தடவை சொல்லும்போது இந்த ரெண்டு பேரையும் கூட்டுவாங்க, நோன்பு வச்சிருக்கிறான் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னான். கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணிடம் ஒருத்த இடத்துல ஒரு பாத்திரத்தை கொண்டு